பார்க்கக்கூடியது பார்ட் 117, 12th பிஸ்னஸ் மேத்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட். ப்ராஃபிட்னால் லாபம். நமக்கு லாபம் எப்படி கிடைக்கும்? விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணி வர்றது தான் நமக்கு ப்ராஃபிட். இது நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸில் தெரிஞ்சது தான். நம்ம இங்கே வந்து அது எம்ஆர் மைனஸ் எம்சி. ஆர் மீன்ஸ் ரெவன்யூ. ரெவன்யூன்னு என்ன? வருமானம். ஸோ அந்த வருமானத்துலேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட். இதில் கே வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கே கண்டுபிடிக்க சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.18, த மார்ஜினல் காஸ்ட் ப்ரைஸ். மார்ஜினல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னது? எம்சி. எம்சியை தான் நமக்கு சி டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. எம்சி இஸ் நத்திங் பட் சி டேஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ த மார்ஜினல் ரெவன்யூ ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ். ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எம்ஆர். இந்த ரெண்டோட வேல்யூ ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கு. இதை வச்சுட்டு ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ரைஸ், அந்த பொருளினுடைய ஆரம்ப உற்பத்தி விலை 200 ரூபாய் அப்படின்ட்டு இருக்கு. வி ஹாவ் டு ஃபைண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட், அதிகப்படியாக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சம்மில் பார்க்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். நமக்கு இது ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். சி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் சி டேஸ் ஆஃப் எக்ஸ். இதே ஃபார்முலா தான், இதே ஃபார்முலா தான் இந்த இடத்துல வந்து சி டேஸ் தென் எம் டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இங்கே பக்கத்தில் எழுதியிருக்கிறப்பாரு எம்சி ஈக்குவல் டு டிசி பை டிஎக்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் சி டேஸ் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி எம்ஆர் அப்படின்னு எப்படி எழுதலாம்? ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சி ஆஃப் எக்ஸும் தென் ஆர் ஆஃப் எக்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது இப்போ ரெண்டு கே வர்றதுனால ஒன்றை கே ஒன் வச்சுட்டு இன்னொன்று கே டூ அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்க, கான்ஸ்டன்ட் வந்தாவே கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். இது எக்ஸ் என்னாகும்? எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். ஸோ இன் திஸ் வே ஆர் ரைட்டிங். ஸோ கீழே ஒரு டூ வரும் இல்லையா, அந்த டூவும் இந்த 15 சேர்ந்து 100 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணுறேன். எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்ங்கிறப்போ 1 + 1 அப்போ 2 பை 2 ஏற்கனவே ஒரு 50 இருக்கா? ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 100. இப்போ நம்ம கே ஒன் கண்டுபிடிக்கணும். கே ஒன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கு? அதோட ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 200 ருபீஸ், ஆரம்ப விலை 200 ரூபா. இதில் வந்து ப்ராடக்ட் வந்து இன்னும் உற்பத்தி பண்ணலை, அதனால் எக்ஸ் என்னென்னு வச்சுக்கணும்? 0 வச்சுக்கணும். ஒரு பொருளினுடைய ஆரம்ப விலை 200 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணல. அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ கே ஒன் என்ன? இது 0 ஆயிடுச்சு, இதுவும் 0 ஆயிரும். அப்போ கே ஒன் வந்து நமக்கு மீதி என்ன இருக்குது? நமக்கு 200 இருக்கா? இங்கே எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடுவோம்? ஃபார் தட் எக்ஸுக்கு இந்த இடத்துல 0, இங்கே ஹியர் ஆல்சோ 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கே ஒன் ஈக்குவல் டு சி ஆஃப் எக்ஸ். பட் சி ஆஃப் எக்ஸ்ல என்ன? காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து பிகினிங்கில் நமக்கு இந்த இடத்துல கொஸ்டினில் 200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் சி ஆஃப் எக்ஸ். ஸோ கே ஒன்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த கே ஒன் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சி ஆஃப் எக்ஸ் பார்ட்டு, இந்த பார்ட் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் கொஸ்டினில்? ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிவன். ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து இது வந்து ஃபார்முலா, இங்கே கான்ஸ்டன்ட். இதெல்லாமே கொஸ்டனில் இருக்கிறது தான். ஆர் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ 60 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ 60 அப்படிங்கிறப்ப கான்ஸ்டன்ட் இல்லையா? கான்ஸ்டன்ட்னா என்ன வரும்? ஜஸ்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்குவோம். இந்த இடத்துல வேணால் இங்கே போட்டுடலாம். இங்கே சரி, இங்கே இருக்கு இல்லையா? ஸோ 60 கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப எக்ஸ் வரும். தென் கே டூ வந்து கண்டுபிடிக்கணும். கே டூ கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு இங்கே அதே தான், ப்ராடக்ட் வந்து இல்லை. அப்போ ப்ராடக்ட் இல்லைன்னா ரெவன்யூ இல்லை. இந்த இடத்துல ஏங்க மிஸ் சி ஈக்குவல் டு 200, காஸ்ட் ப்ரைஸ் 200 ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இது வந்து ஆர் அப்படின்னா ரெவன்யூ, தட் மீன்ஸ் செல்லிங். செல்லிங் அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்குரிய கண்டிஷன் தான் பார்க்கணும். செல்லிங்கே இல்லை அப்படிங்கிறப்போ ரெவன்யூ இல்லை, தட் மீன்ஸ் வருமானம் இல்லை. அப்போது
உற்பத்தியே இல்லை அப்படிங்கிறப்போ ஆர் என்னாயிரும் நமக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இந்த இடத்துல ஆரோட வேல்யூ ஜீரோன்னு போட்டு, அப்போ இது ஜீரோ அப்படிங்கிறப்ப இந்த கே டூ வந்து நமக்கு இருக்காது. ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 60x. இந்த இடத்துல ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அப்போ இந்த டேர்மே அப்படியே போயிடும் இல்லையா. அப்போ கே டூ என்ன, ஆர் ஆஃப் எக்ஸ், ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் வாட், ஜீரோ. அப்போ அதாவது இந்த இடத்துல வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் கே டூ. ஆரும் ஜீரோ, தென் எக்ஸ் ஆல்சோ ஜீரோ, ஸோ கே டூ வந்து ஜீரோ. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா கே டூ இல்லாமல் இதை வந்து எழுதியிருக்கோம். தென் ப்ராஃபிட் இஸ் வாட், டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட்டு, ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக ப்ராக்கெட் போட்டு எழுதியிருப்போம், அந்த மைனஸ் உள்ளே போகிறப்ப இதுவும் மைனஸ்னு ஆயிரும். ஸோ இதுக்கு நம்ம 60x 50x 10x, தென் இதை அப்படியே எழுதிக்க, இதுதான் வந்து பி. இப்போ இந்த பியோட மதிப்பு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு கண்டிஷன், ஒரு கண்டிஷன் என்னென்னா டிபி பை டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சதை ஈக்குவல் டு ஜீரோ போட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். தென் டி ஸ்கொயர்ட் எக்ஸோட வேல்யூ கூட அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம், டி ஸ்கொயர்ட் பி பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் நெகட்டிவ் லெஸ் தேன் ஜீரோ அப்படிங்கிறப்போ நெகட்டிவில் வந்துச்சுன்னா மேக்ஸிமம், கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படிங்கிறப்போ மினிமம் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ அடுத்தது அதோடய மதிப்பு, எதோட மதிப்பு, பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இங்கே நீ எக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பேல, இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சதை எடுத்து இந்த பியில் சப்ஸ்டியூட் பண்ணினா யூஆர் கெட்டிங் அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி தெரியும். இது வந்து இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பொருளினுடைய நிர்ணயிக்கப்பட்ட விலை இங்கே 200 ருபீஸ், ஆனால் இன்னும் பொருளை இன்னும் க்ரியேட் பண்ணலை, உருவாக்கப்படவில்லை. அப்போ இது எக்ஸ் என்ன, ஜீரோ. உதாரணத்திற்கு இரண்டு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டால் அதை 200 ருபாய்க்கு மேற்பட்டு விற்க முற்படுவர், ஏன்னா ப்ராஃபிட் நமக்கு வேணும் இல்லையா. எப்போவுமே பொருள் அப்படிங்கிறப்போ ப்ராஃபிட்டை மீன் பண்ணி தான் அதை வந்து நம்ம விற்போம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ரெவன்யூ, லாபம், வருமானம் கிடைக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனெல்லாம் இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து டிபி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி விட்டோம். இப்போ இதுக்கு இங்கே பி கொடுத்துருக்கு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்னாகும், பி ஈக்குவல் டு 10x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை 100 மைனஸ் 200. இங்கே இன்டக்ரேஷன் இல்லை, டிஃப்ரென்ஷியேஷன். திடீர்னு இங்கே இன்டக்ரேஷனே போட்டு வந்துட்டு இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் வர்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். எக்ஸுக்கு என்ன வரும், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு என்னாகும், 2x பை 100, கான்ஸ்டன்ட் என்ன ஆயிரும், ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ 10 மைனஸ் எக்ஸ் பை 50, இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இப்போ இது ஈக்குவல் டு ஜீரோ போடணும். அந்த மாதிரி போடுறப்ப என்னாகும், எக்ஸ் வந்து 500 கிடைக்கும். அடுத்தது என்ன கண்டிஷன், செகண்ட் வந்து டி ஸ்கொயர்டு பி பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இதை கண்டுபிடிக்கிறப்போ 10 என்ன ஆயிரும், ஜீரோன்னு ஆயிரும், ஏன்னா கான்ஸ்டன்ட் என்ன, ஜீரோ, மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன, 1. அதாவது டிஃப்ரென்ஷியேஷனில் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ லெஸ் தேன் ஜீரோ வருது, கண்டிப்பாக அது வந்து மேக்ஸிமம். ஸோ இந்த கண்டுபிடிச்ச இந்த மேக்ஸிமம், இது மேக்ஸிமம் சொன்ன பிற்பாடு இந்த எக்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிற முடியா, இதை எடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷன் 1 இதில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ தட் யூ ஆர் ஃபைண்டிங் த மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆஸ் 2300. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து 2300.